உடுமலைப்பேட்டை சங்கர் படுகொலைக்கு பிறகு சாதிக்கு எதிராக களமாடிக் கொண்டிருக்கும் அவரின் காதல் மனைவி கௌசல்யா தற்போது மறுமணம் செய்து கொண்டிருப்பது என்பது ஒரு பக்கம் கொண்டாட்டம், மறுபக்கம் ஏராளமான சர்ச்சை என பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. சங்கர் கொலை செய்யப்பட்ட நிமிடம் தொட்டே துணிச்சலான சாதி ஆதிக்க கும்பலுக்கு எதிரான தன் போராட்டத்தை ஆரம்பித்துவிட்ட கௌசல்யாவை கட்டம் கட்டி விமர்சித்துக் கொண்டுதான் உள்ளார்கள். ஆதிக்க சாதியினரால் இதுநாள் வரை முன்வைக்கப்பட்டு வந்த அந்த விமர்சனங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. இந்நிலையில் கௌசல்யா கரம் பிடித்திருக்கும் நிமிர்வு கலையகம் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சக்தியை முன்வைத்து வேறு விதமாக சர்ச்சைகள் வெடித்திருப்பது பலரையுமே அதிர வைத்துள்ளது. இந்த சக்தி ஏற்கனவே நிறைய பெண்களை ஏமாற்றியுள்ளார். அந்த பெண்களுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டிய இடத்தில் உள்ள கௌசல்யா அவரையே திருமணம் செய்திருக்கிறார் என்பதுதான் அந்த சர்ச்சைகளின் மையப்புள்ளி. டிசம்பர் 9 அன்று சக்தியை திருமணம் செய்துள்ளார் கௌசல்யா. இதைத் தொடர்ந்து MK ஸ்டாலின், பாரஞ்சித் உள்ளிட்டோர் வாழ்த்து சொல்லிக் கொண்டிருந்த சூழலில்தான் சமூக வலைதளங்களில் சக்தியை பற்றிய சர்ச்சைகளும் சுழன்றடிக்க ஆரம்பித்தன. சங்கர் சமூக நீதி அறக்கட்டளையை நிர்வகித்து வந்த ஜீவானந்தமும் இது தொடர்பாக சமூக ஊடகங்களில் எழுத ஆரம்பித்துள்ளார். அவரிடம் கேட்டபோது, கௌசல்யா மறுமணம் செய்து கொள்வதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவர் யாரை திருமணம் செய்து கொண்டுள்ளார், சங்கரின் இடத்தில் யாரை வைத்துள்ளார் என்பதைத்தான் தாங்க முடியவில்லை. கௌசல்யாவின் அரசியலுக்கு நான் உடனிருந்து உதவி செய்தேன். அறக்கட்டளையின் வேலைகளையும் கவனித்து வந்தேன். பறை கற்க வந்த ஒரு பெண்ணை பல வருடங்களாக சக்தி காதலிக்கும் விஷயம் கலையகத்துக்குள் இருக்கும் பெண் தோழர்கள் மூலமாக எனக்கு தெரிய வந்தது. அந்த பெண்ணும் சக்தியை உயிருக்கு உயிராக காதலித்துள்ளார். இந்நிலையில் ஸ்கைப் மூலம் தன்னிடம் பறை இசை பயின்று வந்த வெளிநாட்டு பெண்ணோடும் நெருங்கி பழக ஆரம்பித்தார் சக்தி. விவாகரத்தான அப்பெண்ணுக்கு குழந்தை இருக்கிறது. இன்னொரு பெண்ணுடனும் பழகிக் கொண்டே வெளிநாட்டு பெண்ணையும் சக்தி ஏமாற்றுகிறார் என்பது கலையகத்தில் உள்ள சில பெண்களுக்கு தெரிந்து பிரச்சனையாக வெடித்தது. இது தெரிந்தும் பறை கற்க வந்த பெண் சக்தியிடம் சண்டையிட்டு விலகிவிட்டார். உண்மை தெரிந்து வெளிநாட்டு பெண்ணும் நாடு திரும்பிவிட்டார். பிறகு எப்படியோ போராடி பறை கற்க வந்த பெண்ணிடம் மீண்டும் ஒட்டிக்கொண்டார் சக்தி. இந்த சூழலில்தான் கலையகத்தில் இருந்த ஒரு பெண்ணை அவர் தூங்கும்போது சக்தி பாலியல் ரீதியாக தீண்டினார் என்ற சர்ச்சை விடித்தது. ஆனால் அந்த பெண் மீதே பழியை போட்டு பிரச்சனையை திசை திருப்பிவிட்டார்கள். பெண் விடுதலைதான் மண் விடுதலை என்று மேடையில் முழங்கும் சக்தி பெண்களை இப்படி ஏமாற்றுவது தெரிந்ததும் கலையகத்தில் இருந்து பலரும் வெளியேற ஆரம்பித்தார்கள். இதையடுத்து இந்த பிரச்சனையை மறைக்கும் வகையில் சில மாதங்களுக்கு கலையகத்தில் இருந்து சக்தியை நீக்கிவிட்டு மீண்டும் சேர்த்துக் கொண்டார்கள் நிர்வாகிகள் சிலர். இந்த சர்ச்சையான தருணத்தில் சக்தியை கௌசல்யா காதலிக்கும் விஷயம் எங்களுக்கு தெரிய வர கௌசல்யாவை காப்பாற்ற கலையகத்தில் இருந்த பெண்கள் உள்ளிட்ட பலரும் போராடினோம். அப்போதுதான் திருநங்கை ஒருவரிடம் வீடியோ சாட்டிங் மூலமாக சக்தி ஆபாசமாக நடந்து கொண்டது ஆதாரத்துடன் கலையகத்தில் உள்ளவர்களுக்கு வந்து சேர்ந்தது. ஆனால் அதை சக்தியிடமே கொடுத்து விட்டார்கள். அவர் கௌசல்யாவிடம் கொடுக்க சம்பந்தப்பட்ட திருநங்கைக்கே திருப்பி அனுப்பி இந்த பிரச்சனையை வெளியில் சொல்லாதீர்கள் என்று கூறியுள்ளார் கௌசல்யா. இது சம்பந்தமாக கௌசல்யாவிடம் நான் பேசிய போது எனக்கு சக்தி முக்கியம் என்றார். அரசியல் நிலைப்பாட்டுக்காகத்தானே இவ்வளவு காலம் பணியாற்றினோம், அதுவே இல்லை எனும் போது எதற்கு அங்கு இருக்க வேண்டும் என்றபடி அங்கிருந்து வெளியேறிவிட்டேன். இப்போது பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் பெண் சாதி ஆணவத்துடன் நடந்து கொண்டார். அதனால்தான் சக்தி அவரை விட்டு விலகினார். எல்லாம் தெரிந்தே நான் சக்தியை திருமணம் செய்து கொள்கிறேன் என அழுத்தமாக சொல்கிறார் கௌசல்யா. அந்த பெண்ணும் கௌசல்யாவுக்கு நெருக்கமானவர்தான். தன் காதல் பிரச்சனையை பற்றி கௌசல்யாவிடமே ஆரம்பத்தில் அவர் பேசிய போது ஏற்கனவே சக்தியை பதிவு திருமணம் செய்துவிட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் கௌசல்யா. ஆனால் அது போய் ஒரு பெண்ணின் காதலை கொச்சைப்படுத்தி தன் காதலை நியாயப்படுத்தும் கௌசல்யா நிச்சயம் ஒருநாள் உண்மையை உணர்வார் என்று விரிவாக சொல்லி முடித்தார் ஜீவானந்தம். சக்தியிடம் இது குறித்து கேட்டபோது, இது தொடர்பாக எதையும் பேசுவதற்கே நாங்கள் விரும்பவில்லை. எங்கள் தரப்பு நியாயத்தை சொன்னால் அவர்கள் இன்னொரு நியாயத்தை சொல்வார்கள். நாங்கள் செய்ய வேண்டிய சமூக பணிகள் நிறைய இருக்கின்றன, அதில் கவனம் செலுத்தவே விரும்புகிறோம் என்பதுடன் முடித்துக் கொண்டார். திருமணத்தை முன்னின்று நடத்தி வைத்த திராவிடர் விடுதலைக் கழகத்தின் தலைவர் கொளத்தூர் மணியிடம் கேட்டபோது அவர்கள் இருவரும் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்கிறார்கள். பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரும் வந்து எங்களிடம் புகாரை சொல்லவில்லையே, யார் அந்த ஜீவானந்தம், RSS காரரா, அவருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், இதை யோசிச்சாலே அவருடைய உள்நோக்கம் தெரிந்துவிடும் என்று சூடாக முடித்தார். கௌசல்யா சாதி ஒழிப்பு போராளி மட்டுமல்ல, பெண் விடுதலைக்கான அடையாளம் என்பதற்காகவும் தான் அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். அவர் திருமணம் செய்திருக்கும் சக்தி மீதே பெண்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் பாய்ந்திருக்கும் நிலையில் தன் தரப்பை கௌசல்யா வெளிப்படையாக பேசித்தான் ஆக வேண்டும். இல்லையென்றால் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் எப்போதுமே உயிர்ப்புடன் இருக்கும். அது அவருடைய எதிர்கால போராட்டங்களின் போது எதிர் விமர்சனங்களை கிளப்பி அவரை முடக்கி போடும் ஒரு ஆயுதமாகவும் மாறும் என்பதுதான் உண்மை. மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.